ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான மூவியை தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம மூவிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் இந்த மூவியோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவளோட பேர் சூரன். இவள் அவசர அவசரமாக ஓடி போகிறாள். இவளை சில பேர் துரத்திட்டு போகிறாங்க. இவங்க எல்லாருமே ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர்கிட்ட கடன் கொடுத்தவங்க. ஒரு கேம்லிங் அடிக்டும், அதனால நிறைய லோன் ஷார்க்கிங் கிட்ட பணம் வாங்கி இப்போ எங்கேயோ தலைமறை வாங்கிட்டாரு. ஹீரோயின் இங்கே தான் ஒர்க் பண்ணுறா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் இப்படி துரத்திட்டு ஓடி போகிறாங்க. இவ எங்கிட்ட பணம்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு என்னை விடுங்க அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி போகும்போது அப்ப அவங்க ரூம் வந்து ஒன்னு ஓபன் ஆகிருக்கு. இவ இந்த ஹோட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவ உள்ள போயிட்டு புகுந்துடுறா. உள்ள ஒரு பையன் இருக்கான். இந்த பையன் தான் நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டலோட முதலாளியுமே அவன் தான். இப்ப அடிக்கடி வந்து அவன் இந்த மாதிரி ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுவான். அதுக்கு காரணம் இவன் மசாஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக, கொஞ்சம் தனிமையில டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இப்ப மசாஜ் பண்றதுக்காக தான் அங்க வந்திருக்கான். அவன் ஒரு பொண்ணை கூட வர வச்சிருப்பான். ஆனா அந்த பொண்ணு இன்னும் வரவே இல்லை. உள்ள வந்ததை பார்த்த உடனே ஹீரோயின் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ கண்ணு வேற கட்டியிருப்பான். அதனால வந்து மசாஜ் பண்ணி விடு அப்படின்னு சொல்றான். யாரோ உள்ள வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு ஹீரோயின் மீ இவனை பார்த்துட்டு, ஓ நம்ம இங்க மசாஜ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்ட்டு தப்பா நினைச்சுக்கிட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டு, சரி இதை விட்ட வேற வழியும் இல்ல, இப்ப வெளியே போனா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படின்ட்டு இவனுக்கு போயிட்டு மசாஜ் பண்ணி விடுறா. இந்த மாதிரி சமயத்துல அந்த வெளியே துரத்திட்டு வந்தாங்கல்ல அந்த ஆட்கள், ஹீரோயின் உள்ள இருக்கிறத பாத்துட்டாங்க. உள்ள வந்து உள்ளவே அவளை துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோயின் சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கா. ஆனா இது இந்த மாதிரி ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு எதுவுமே கேட்கல, ஏன்னா காதுல ஹெட்போன் போட்டுட்டு இருப்பான். அவங்க ஹீரோயினை பிடிச்சி அங்கிருந்து இழுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து நகரும் போது அப்படியே ஹீரோ மலையை தவறி விழுந்துட்டா. அப்பதான் ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறான். நீ யாரு அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு, ஆமா நீங்கெல்லாம் யாரு அப்படின்ட்டு அந்த பின்னாடி நிக்கிற ஆட்களை பார்த்து கேட்கறான். அதுக்கு அவனுங்க, இந்த பொண்ணு எங்க கிட்ட நிறைய பணம் வாங்கிட்டா, ஆனா கொடுக்காம ஓடி வந்துட்டா, அதனாலதான் கூட்டிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ, உங்க பாருங்க இது என்னோட ஹோட்டல், இங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்க கூடாது, இது என்னோட பொறுப்புல இருக்கு, நீங்க இங்க இருந்து கிளம்பி போங்க, அவ இந்த ஹோட்டலை விட்டு கண்டிப்பா வெளியே வரப்போறா, அப்ப நீங்க ஏதா இருந்தாலும் பேசிக்கோங்க, இங்க எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு சொல்லி பாக்குறான். அவனுங்க கேக்குற மாதிரி இல்ல. நீங்க இங்க இருந்து போலன்னு வச்சுக்கோங்க, செக்யூரிட்டியை விட்டு வெளியே பிடிச்சி தள்ளுவேன் அப்படின்ட்டு மிரட்டின உடனே அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, ஆமா எதுக்காக அவனுங்க துரத்துறாங்க, சே அது எதுவோ இருந்துட்டு போட்டோம், ஆனா உன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயி கண்டிப்பா என்னோட கம்பெனிக்கு தேவை கிடையாது, சோ நீங்கே வேலையை விட்டு கிளம்பிடு அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின், பாஸ் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு இந்த வேலை ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதை வச்சுதான் என்னோட குடும்ப பொழப்பே நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் வேலையை விட்டு தூக்குனீங்கன்னா கண்டிப்பா எனக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியாது, நான் வேலையை விட்டுலாம் போக முடியாது அப்படின்றா. அதுக்கு ஹீரோ, நீ வேலையை விட்டு போலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அடிச்சு துரத்துவேன், ஏன்னா இந்த கம்பெனி கண்டிப்பா செட் ஆகாது, ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு அப்படின்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆகிட்டா. யோ நான் இவ்வளவு பேசுறேன், அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்றேன், அப்ப கூட கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல உனக்கு, நீ எல்லாம் ஒரு ஆளா மனுஷனா அப்படின்ற மாதிரி திட்டிட. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. எவ்வளவு தைரியம் உனக்கு, அதுவும் நான் உனக்கு வேலை கொடுக்கற ஒரு முதலாளி, அப்படி இருக்கும் போது என்னையும் இந்த மாதிரி திட்டு வரல அப்படின்ட்டு செம கோவமா ஹீரோயின் கிட்ட நகர்ந்து வர. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் நகர்ந்துட்டே பின்னாடி போறா. இப்ப இவங்க பாத்ரூம்ல இருப்பாங்க. அப்படி பின்னாடி போகும்போது ஹீரோயினோட கை தெரியாம அங்க இருக்க டேப் மேல பட்டுடுது. அது பட்ட உடனே அங்கிருந்து தண்ணி எல்லாம் வந்து ஹீரோட முகத்துல அடிச்சு விட்டுடுது. அவள் தான் செம கடுப்பாகிட்டான். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போ அப்படின்ட்டு கத்து விட்டுறான். ஹீரோயினும் சாரி கேட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறா. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, எப்ப வேணாலும் இறக்கலாம், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அவரும் அவங்க பசங்களுக்கும் சொத்து எழுதி வைக்கிறத பத்தி தான் பேசிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம அவங்க பசங்க வந்து ரெண்டு பேர் தான், ஹீரோ ஒன்னா அவனுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தி இருப்பா, அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் பசங்க. இவங்க இல்லாம ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் சொத்து எழுதி வைக்கிறாரு. அதை பத்தி பேசிட்டு வர்றாரு அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட. அப்படி நகர்ந்து வரும்போது இவர் மேல யாரோ பந்தடிக்கிறாங்க. அதுல தடுமாறினவர் கீழே போக இப்ப ஹீரோயின் வந்து பிடிச்சிட்டு, அங்கிள் உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவருமே ஹீரோயினை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ அடையாளம் தெரிஞ்சிடுச்சு போல, நீ மின்ஷியோட பொண்ணு தானே அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின்மே, ஆமா அப்படின்றா. என்னோட அம்மாவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு அவரு, நானும் உன்னோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸுங்க, நீ பாக்குறதுக்கு அப்படியே அவளை மாதிரியே இருக்க அப்படின்ட்டு சொல்றாரு. இதை கேட்டோன்னு ஹீரோயினும், சரி வாங்க அங்கிள் அப்படின்ட்டு அவளோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறா. கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக அங்கிருந்து உள்ள போறா. அப்ப அங்க ஹீரோயினோட அம்மாவோட போட்டோ இருக்கு. அதை பார்த்து வரும், என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் வருது, பிளட் பிளட்டா வாமிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. வந்து பார்த்து ஹீரோயினுக்கு செம்மையா ஷாக் ஆகுது. அவள் தான் ஹீரோட அப்பா இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு ஃபியூனரல்லாம் நடக்குது. நடந்துட்டு அப்புறம் உயில் எழுதி வச்சிருக்காருல, அந்த உயில படிக்கிறாங்க. இந்த மாதிரி 4 கோடி ரூபாய் சொத்து யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கு போகுது அப்படின்ற விஷயம் ஹீரோக்கும் ஹீரோட தங்கச்சிக்கும் தெரிய வருது. இது கேள்விப்பட்டோன்னே ரெண்டு பேருமே கடுப்பாகுறாங்க, முக்கியமா ஹீரோட தங்கச்சி. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கு என்னோட அப்பா எப்படி இந்த மாதிரி பணத்தை எழுதி வைக்கலாம், இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், எல்லா சொத்துமே என்னோட அண்ணாக்கு தான் வந்து சேரணும் அப்படின்ட்டு சண்டை போடுறா. ஹீரோக்கு அந்த
பணம்லாம் பெருசு இல்ல, ஆனா யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கு எழுதி வச்சது தான் அவனோட பிரச்சனையே. இதை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா என்னோட பேர்ல அந்த சொத்து எல்லாத்தையுமே வாத்தியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கங்கணம் கட்டிட்டு கிளம்புறான். இப்ப யாருக்குமே சொல்லாம அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயினை தேடி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இந்த சொத்து எல்லாமே ஹீரோயினோட பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. இப்ப அங்கிருந்து போகும்போது அப்ப ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி நிறைய கடங்காரங்க நின்று தொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட பணத்தை கேக்குறாங்க. ஹீரோயின் கிட்ட பணம் இருந்தா தானே கொடுக்கறதுக்கு, சரி உன்னோட அப்பாவை ஒப்படி அப்படின்றாங்க. அவங்க அப்பா எங்க இருக்காரு அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. ஆனா ஒருத்தன் கூட கேட்க மாட்டேங்கிறான். ஹீரோயினோட கதவியை விட்டா உடச்சிருவாங்க போல. இப்ப அவ தள்ளி நின்னுட்டு அந்த கையில ஒரு கட்டிய வேற வச்சிருக்கா. யார் உள்ள வந்தாலும் போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்ட்டு. இப்ப ஹீரோ அங்க வந்த உடனே திடீர்னு சவுண்ட் எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. என்னடா இது சவுண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, ஒருவேளை இங்க இருந்து போயிட்டானுங்களோ அப்படின்ட்டு எட்டி பார்த்தா அங்க ஹீரோ தான் தள்ளிய உள்ள விடுறான் ஏன்னா உள்ள வரத்துக்கு. ஆனா ஹீரோயின் அவனுங்க தான் நினைச்சு மண்டிலே ஒரு போட்டு போட்டு வர்றா. இதுல ஹீரோ கடி போட்டு அங்கேயே மயக்கம் போட்டுறான் ஹீரோயின் மேலேயே. அதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து படுக்க வைக்கிறா. இவர் எதுக்கு இங்க வந்திருக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்க இப்ப ஹீரோ கண்முழிக்கிறான் லைட்டா. ஹீரோயின் உடனே சாரி சாரின்னு கேட்டுட்டு கிட்ட வர, இங்க இருந்து நீ தூரமான இல்ல, நீ என் பக்கம் வந்தாலே பிரச்சனை தான் வந்து நிக்குது அப்படின்ட்டு ஹீரோயினை பிடிச்சி தூரமா நிக்க வச்சுட்டு, ஆமா நீ யாரு, நீ எதுக்கு இந்த வீட்டுல இருக்க, நீ தான் அந்த சூரன் பொண்ணா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினுமே ஆமா ஆமா அப்படின்றா. இது கேட்டு ஹீரோவும் எதுவுமே பேசாம சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்க. ஹீரோயின் வந்து இவ நடக்கவே முடியல, அதனால சரி உட்காருங்க பாஸ், நீங்க காலையிலே இங்க இருந்து போய்க்கோங்க, இப்பெல்லாம் உங்களால வண்டி டிரைவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீரோக்கு பிரெட் எல்லாம் எடுத்து தரா. அதுக்கப்புறம் நீங்க இங்கே படுத்துக்கோங்க அப்படின்ட்டு பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியும் தரா. ஹீரோ வந்து நான் தான் பெட்ல படுப்பேன் அப்படின்ட்டு அடம்புடிச்சு அவன் போயிட்டு பெட்ல படுத்துக்கிறான். கீழே ஹீரோயின் அதாவது சோஃபால ஹீரோயின் படுத்துக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டினா இவர் ஸ்ட்ரைட்டா ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த பையனோட வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அந்த பையன் ரொம்பவே நல்ல பையன், ஹீரோயினுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த வீட்டுல தான் போயிட்டு ஸ்டே பண்ணிருக்காரு மறைவா. அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயினோட வீட்டை தேடி ஹீரோட அப்பாவோட அசிஸ்டன்ட்டும் அதுக்கப்புறம் ஹீரோட தங்கச்சியும் வராங்க. ஹீரோட தங்கச்சி இங்க வரதுக்கு காரணம் யார் அந்த பொண்ணு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாச்சும் அந்த பொண்ணு கிட்ட இருக்க சொத்தை வந்து புடுங்கிடணும் அப்படின்ட்டு அந்த பிளான்ல தான் வருவா. ஆனா ஹீரோட அப்பாவோட அசிஸ்டன்ட் இருக்காருல, அவரு எப்படியாச்சும் அந்த பொண்ணு கிட்ட இந்த சொத்தை ஒப்படைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வராரு. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு கதவை தட்டுறாங்க, ஆனா கதவு ஓபன் ஆகல. இப்ப கரெக்டா ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து கதவை தட்டுறான். அப்ப ஹீரோ தான் கதவு ஓபன் பண்ணிட்டு வெளியே வரான். இதை பார்த்தோன்னே இவனுக்கு செம்மையா ஷாக் ஆகுது, என்ன இந்த பையன் வரான் அப்படின்ட்டு ஓடி போயிட்டு ஹீரோயினை பாக்க. ஹீரோயின் நல்லாதான் இருக்கா. இப்ப எல்லாரையும் உட்கார வச்சு பேசும்போது இந்த மாதிரி அசிஸ்டன்ட் அங்கிள் வந்து சொல்ல ட்ரை பண்றாரு, ஆனா இவங்க யாருமே சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. அதாவது ஹீரோட தங்கச்சி சொல்ல விட மாட்டேங்கிறா. அவ என்ன சொல்றானா, என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் நீ, அதனால உனக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா தாராளமா என்கிட்ட கேட்கலாம், நான் எப்ப வேணாலும் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்றா. இதை கேட்டு ஹீரோ ஐயோ அதெல்லாம் வேணாங்க, நானே என்ன பாத்துப்பேன், நான் ஓகே தான் அப்படின்ட்டு சொல்றா. ஹீரோ இருந்துட்டு சரி ஓகே, உனக்கு லோன் ஷார்க்கோட பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நான் சால்வ் பண்றேன் அப்படின்றான். ஹீரோனுக்கு இது போதுமானதா இருக்கு, அதனால சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு என்னவோ சரியா படல, அதனால இங்க பாரு அவங்க கிட்ட எல்லாம் நீ கொஞ்சம் விலகியே இரு, அவங்க எல்லாம் பணக்காரங்க, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசுறதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும், ஏன்னா அவங்க எல்லாருமே சுயநலவாதிகளா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு அப்படி ஒன்னும் தோணல, அதனால அதை பெருசா கண்டுக்கல. இப்ப ஹீரோவும் அதுக்கப்புறம் அவனோட தங்கச்சியும் வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஹீரோட தங்கச்சி என்ன சொல்றானா, அண்ணா எனக்கு என்னவோ அந்த பொண்ணுக்கு உன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நம்ம எப்படியாச்சும் அந்த சொத்தை அவளோட கையில இருந்து மாத்தணும், எனக்கு இதுதான் கரெக்டான ஐடியாவோ படுது அப்படின்ட்டு அவங்கிட்ட. இப்ப என்ன பண்றனா, நீ அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரி நடிக்கிற அப்படின்னு நடிச்சுட்டு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட இருந்து எப்படியாச்சும் ஏமாத்தி ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் வாங்கி அந்த இதை வந்து நம்ம பேர்ல மாத்திக்கலாம் அப்படின்ட்டு சொல்றா. ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து இதுக்கு ஒத்துக்கல, என்ன இது கேவலமான ஐடியாவா இருக்கு, இதெல்லாம் எனக்கு என்னவோ சரியா படலன்னு தான் சொல்றான், இருந்தாலும் சொத்தை மாத்துறதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்ட்டு அவனோட தங்கச்சி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இந்த போக்கும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்திருக்கான், ஏன்னா இங்க இருந்தா கண்டிப்பா ஹீரோயினுக்கு தொல்லை வந்துட்டே இருக்கணும் லோன் ஷார்க்கால, அதனால ஹீரோயினை இங்க இருந்து அவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருப்பான். அங்க கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி அந்த ஷெங் ஃபேமிலியில இருந்து வந்து பேசினாங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே அவர் செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னு தெரியல, நீ வந்து அவங்க கிட்ட எல்லாம் சரி வச்சுக்காத, அவங்க எல்லாம் நல்லவங்களே கிடையாது, அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படி இப்படின்ட்டு பேசுறாரு. ஹீரோயினுக்கு என்னன்னு புரியல, சரிப்பா நான் அவங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்ட்டு ப்ராமிஸும் பண்ணிட்டா. இப்ப கொஞ்ச நாட்கள் அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோ மறுபடியும் அவனோட ஹோட்டல்ல போயிட்டு ஸ்டே பண்றான். அங்கேதானே ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ரூம் சர்வீஸ் அந்த எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்கா. பெட்ஷீட்ஸ் எல்லாமே லைனா போட்டுட்டு எல்லாமே சமமா பண்ணிட்டு அங்க இருக்க ஃபிளவர் பாட் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து போக பாக்க தெரியாம ஹீரோ மேல மோதிட்டு மறுபடியும் கீழே விழ போக. அதை பார்த்தோன்னே ஹீரோல புடிச்சிட்டு என்ன மறுபடியும் என்ன பார்த்தாலே என் மேல வந்து மோதிட்டு இருக்க அப்படின்னு
அப்படின்ட்டு வேணும்னே கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு அங்கிருந்து போக பார்க்க, எங்க போற இங்க பாரு பெட்ஷீட்ஸ் எல்லாமே லைனா இல்ல, இங்க பாரு அந்த பிளவர் பாட்டு அங்கிருந்தா எனக்கு பிடிக்காது, அந்த பக்கம் தள்ளி வை அப்படின்ட்டு வேணும்னே ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கடுப்பாகிட்டா, இது எல்லாத்தையுமே வேணும்னு தானே பண்றீங்க அப்படின்றா. அதுக்கு ஹீரோ, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ இந்த கம்பெனியோட எம்ப்ளாயி, சோ நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி பேச ஹீரோயினுக்கு கடுப்பாகிடுது. இப்ப ஹீரோயின் கிட்ட, நான் ஒண்ணு சொல்றேன் அதை நீ செய்யணும் அப்படின்றான், என்னோட தங்கச்சிக்காக நான் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், இன்னைக்கு அவளோட பர்த்டே, சோ நீ அது எப்படி இருக்கு அப்படின்றது என்னோட தங்கச்சி போட்டா நான் பாக்கணும், அதுக்கு பதிலா நீ போட்டு காட்டு அப்படின்றான். இதுக்கு ஹீரோயின் ஒத்துக்கல, ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காருல ஏற்கனவே அவங்க கிட்ட எல்லாம் சரி வச்சுக்காது அப்படின்ட்டு, அதனால இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்றா. அதுக்கு ஹீரோ, நீ வந்துதான் ஆகணும், இல்லைன்னா அவனோட வேலை போகும் அப்படின்ட்டு மிரட்டுறான். இதை விட்டு ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, சரி போலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து போறா. அவனோட வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுக்குறான், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா அப்படின்ட்டு. ஹீரோயின்மை போட்டுட்டு வந்து நிக்கிறான், ஆனா ஜிப்பு வந்து அவளால எட்டி போட முடியல, அதனால ஹீரோ போயிட்டு போட்டு விடுறான். ஓகே பாஸ் நான் போட்டு காட்டிட்டேன், இப்ப போயிட்டு கழட்டிட்டுமா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் ஒண்ணு தவல்ல, இது நான் உனக்காக தான் வாங்கினேன், நீயே போட்டுக்கோ அப்படின்ட்டு சொல்றான். உண்மையா சொல்ல போனா ஹீரோயின் இந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கா, அதுதான் வியந்து ஹீரோவும் பாத்துட்டு இருந்திருப்பான். இப்ப ஓகேன்னு சொன்ன உடனே, இப்ப வா நம்ம ரெண்டு பேருமே கீழே போலாம் என்னோட தங்கச்சியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து புடிச்சிட்டு கீழே போக பாக்க, கீழே அப்படி காட்டுறாங்க. அந்த ஹீரோவோட தங்கச்சி கூட ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா, இந்த பொண்ணோட பேரு ஆன்லோ, இந்த பொண்ணு ஹீரோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியாலயே இருக்கா. அவனோட தங்கச்சிக்கும் இதுதான் ஆசை, ஆனா இப்ப வந்து பிளான் மாறி போயிடுச்சு இல்ல, அதனால இவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியாம உட்காந்துட்டு இருக்கா. இப்ப கரெக்டா ஹீரோ ஹீரோயின் இங்க கூட்டிட்டு வந்த உடனே இந்த பொண்ணு பாத்துட்டு, யார் இந்த பொண்ணு அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோட தங்கச்சி, இது வந்து என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படின்ட்டு சொல்றா. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு கடுப்பாகி, நீ அவள லவ் பண்றியா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா. ஹீரோக்கு இந்த பொண்ணு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதனால அவ ஓகேன்னு சொன்னானா நான் வந்து அவளோட பாய் ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டு அந்த பொண்ணுக்கு செம்மையா கடுப்பாகுது. இப்ப இதுக்கு மேல பிரச்சனையை வரவிடக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோட தங்கச்சி இருக்கால, அவன் அண்ணா நீ இங்க இருந்து அவங்களை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயினை கிளப்பி விட்டுறா. இப்ப ஹீரோயின் அங்கிருந்து போன உடனே இந்த பொண்ணு கிட்ட எல்லா விஷயமும் சொல்றா, இந்த மாதிரி அவரு வந்து நடிக்கிறாரு, அவர் உண்மையா லவ் பண்ணல அப்படின்ட்டு. இதை கேட்டோடனே இந்த பொண்ணும் சரின்னு ஒத்துக்கிட்டா, இந்த சொத்துக்காக தான் நடிக்கிறான் அப்படின்ட்டு சொன்ன உடனே. இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு ஹீரோ அங்கிருந்து போறான் ஸ்ட்ரெயிட்டா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டோட வீட்டுல தானே அவ ஸ்டே பண்ணிருப்பா, அந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இறக்கி விட்டுறான். இப்ப நடந்து வரும்போது ஹீரோயினோட காலு லைட்டா ஸ்லிப் ஆகிடுது. இப்ப அவ கீழே விழ போக ஹீரோவும் ஓடி போயிட்டு பிடிக்கிறான். இந்த மாதிரி சமயத்துல அங்க ஹீரோயினோட அப்பா வெளியே வந்துடுறாரு. இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிறத பார்த்தோன்னே யார் இந்த பையன் அப்படின்ட்டு கேக்குறாரு. இந்த மாதிரி ஷெங் ஃபேமிலியோட பையன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொன்ன உடனே செம்மையா கடுப்பாகிட்டாரு அவரு. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போ, என்னோட பொண்ணு கிட்ட இந்த மாதிரி க்ளோஸா இருக்கிறத நான் பார்த்தேன்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, மரியாதையை எங்க இருந்து வெளியே போ அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட பயங்கரமா பிடிச்சி கத்துறாரு. ஹீரோயின் கொண்மையே புரியல, அப்ப என்னாச்சு அப்படின்ட்டு கேக்குறா. அவர் ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்கிருந்து இழுத்துட்டு போறாரு. ஹீரோ என்னாச்சு அங்கிள் அப்படின்ட்டு அவரோட தோல் பட்டியை பிடிக்க ஓங்கி அடிச்சிடுறாரு. இங்க இருந்து மரியாதையை வெளியே போயிடு அப்படின்ட்டு. இங்க ஹீரோ சோகமாவே அவனோட வீட்டுக்கு போக அங்க அவனோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்த உடனே இவனுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல, ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போயிட்டாங்களாம், ஏதோ வெளிநாட்டுல போயிட்டு செட்டில் ஆகிருப்பாங்க போல, இப்ப வந்திருக்காங்க பசங்களை பாக்குறதுக்காக. ஹீரோ முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். நான் உங்களை பார்க்க தாண்டா வந்திருக்கேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் சைனால தங்க போறேன், என் கூடவே இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசையெல்லாம் உனக்கு கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா நீங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை விட்டுட்டு போனவங்க தானே அப்படின்ட்டு கொஞ்சம் கோபமாவே பேச. இதை கேட்டோன்னே அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒன்னும் உங்களை விட்டுட்டு போகல, உன்னோட அப்பா தான் என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட அஃபர்ல இருந்தாரு, என்னால எப்படி உங்ககிட்ட அன்னைக்கு சொல்ல முடியும், என்னால சொல்ல முடியாது, என்னால உங்களை அங்கிருந்து கூட்டிட்டும் போக முடியாது, என் கூட வந்தா கண்டிப்பா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதை பண்றதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல, அதனால்தான் உங்களை விட்டுட்டு போனேன், இப்ப கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு உங்க அப்பா இறந்து போயிட்டாருன்ட்டு, அதனால்தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோக்கு அழுக வருது. இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். ஒரு பார்ல வந்து குடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினோட ஞாபகம் வருது, அதனால அவளுக்கு கால் பண்ணி நீ வா அப்படின்ட்டு கூப்பிடுறான். ஹீரோயினும் போறா. என்னாச்சு பாஸ் அப்படின்னு கேட்கும் போது எனக்கு கம்பெனி கொடு அப்படின்றான். ஐயோ பாஸ் அதெல்லாம் பண்ண முடியாது, இது ஒர்க்கிங் டைம், இந்த மாதிரி டைம்ல நான் குடிக்கலாம் மாட்டேன் அப்படின்ட்டு அடம்பிடிக்கிறா. அதுக்கு ஹீரோ, நான் சொல்றத கேளு, அப்பதான் உனக்கு வேலை அப்படின்ட்டு மறுபடியும் பயம் கொடுத்த. ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு உக்காந்துட்டா. இப்ப ஹீரோ கேக்குறான், ஆமா உன்னோட அப்பா வந்து எதுக்காக அந்த மாதிரி டென்ஷன் ஆனாரு, எதுக்காக மேல கோவப்பட்டாருன்ற விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், இல்ல நானும் கேட்டுட்டேன், ஆனா அவர் வந்து எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு, என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியல அப்படின்றா. இப்ப ஹீரோ என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் கேக்குறா. ஹீரோ கிட்ட, என்னாச்சு ஏன் இந்த மாதிரி சோகமா இருக்கீங்க அப்படின்ட்டு. ஹீரோ, அது ஒண்ணும் இல்ல, குடும்ப பிரச்சனை அப்படின்றான். அதுக்கு ஹீரோ,
போகிறேன், எதுவாக இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன் அப்படின்றா. ஹீரோ சிரிச்சுட்டு என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின், என்னோட அம்மா சின்ன வயசுலேயே என்னை விட்டு இறந்து போயிட்டாங்க. அப்போ இருந்து ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, லைஃப்ன்றது ரொம்பவே ஷார்ட்டு, அதுக்குள்ள நம்ம எதுக்காக இந்த மாதிரி ஃபீல் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், அதுவும் நீங்கள் இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கீங்க, மனசு பாதிக்கப்படும், உடம்பும் பாதிக்கப்படும், அதனால உங்க மனசுல என்னதான் இருக்கு அப்படின்றத நீங்க வெளியே யார்கிட்டனா ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க மனசெல்லாம் ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும், இந்த மாதிரி குடிச்சும் உடம்புக்கு எடுத்துக்க தேவையில்ல அப்படின்ட்டு அட்வைஸ் பண்றா. என்னன்னு தெரியல, ஹீரோ வந்து இந்த மாதிரி ஹீரோயினோட அட்வைஸை கேட்ட உடனே அவளை ரொம்ப பிடிச்சு போயிடுது. நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா நான் முடிஞ்சா தீர்த்து வைப்பேன், ஏன்னா நீங்க சிரிச்சாதான் அழகா இருக்கீங்க, இந்த மாதிரி உம்மன் நல்லாவே இல்லை அப்படின்ட்டு சொல்றா ஹீரோயின். இதை கேட்டோன்னே ஹீரோ, சரிவா நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு அங்கிருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இவனோட ஹோட்டல்ல ஒரு விஐபி மட்டும் போறக்கூடிய ஒரு வந்து ரூம் மாதிரி ஏதோ இருக்கு, அங்க கூட்டிட்டு போயிருக்கான். இது என்னது அப்படின்ட்டு ஹீரோன் கேக்குறா. அதுக்கு ஹீரோ, இது வந்து விஐபி மட்டுமே வரக்கூடிய ஒரு இடம், எனக்கு இங்க வந்து டான்ஸ் ஆடணும் போல இருக்கு, அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு, இல்ல எனக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்றா. அதுக்கு ஹீரோ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்ட்டு ஹீரோயின பிடிச்சி டான்ஸ் ஆட கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருக்கும் போது அப்ப கேக்குறான் ஹீரோன் கிட்ட, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கும், அதனால தான் இந்த மாதிரி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, ஆமா அப்படின்றத ஒத்துக்கிறா. இதை கேட்டு ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு ஓகேவா அப்படின்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு, சரி ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிறா. இப்ப உங்க அப்பாவை எப்படி சமாதானப்படுத்துவ அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், என்னோட அப்பா நான் சந்தோஷமா இருக்கிறது தெரிஞ்சா கண்டிப்பா அவரும் சந்தோஷப்பட்டு இதுக்கு ஓகே அப்படின்ட்டு ஒத்துப்பாரு, என்னோட அப்பாவை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்றா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் ஆகுது, இந்த விஷயத்த போயிட்டு ஹீரோயின் அவளோட அப்பா கிட்ட சொல்றா. இது கேட்டு அவர் டாக்கு புக்குன்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு, கண்டிப்பா என்னால முடியாது, என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே முடியாது அப்படின்ட்டு பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆனா ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல, இல்லப்பா என்னால முடியாது, நான் அவரைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு சண்டை போட்டுறா. இதனால இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட கல்யாண நாள் வருது, அப்ப கூட ஹீரோயினோட அப்பா வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. கல்யாணத்துக்கு ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா, மத்தபடி யாருமே இல்ல அவளோட சைட்ல இருந்து. அப்ப ஹீரோக்கு என்னவோ தெரியல, ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ட்டு தோணுது. இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல நடிக்கதான் வந்தேன், ஆனா இப்ப அந்த மாதிரி கிடையாது அப்படின்ட்டு இவனுக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு தோணுது. ஹீரோயினை பார்க்க பார்க்க அவனுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இப்ப ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்ல வர இந்த சமயத்துல அவனோட தங்கச்சி வந்துடுறா. அவனோட கைய பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு, அண்ணா நீ என்னடா பண்ற, இந்த மாதிரி கூடி வரும்போது அவகிட்ட போயிட்டு எல்லாத்தையும் உடைக்க பாக்குற அப்படின்ட்டு சண்டை போடுறா. அதுக்கு ஹீரோ, என்னால இதை பண்ண முடியாது, என்ன அவளை லவ் பண்ற உண்மையாவே, என்னால இந்த மாதிரி அவளை ஏமாத்த முடியாது அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்டு அவ டென்ஷன் ஆகிட்டா. இங்க பாருண்ணா, நான் சைன் வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டேன், இந்த மாதிரி லூசுத்தனமா பேசிட்டு இருக்காது அப்படின்ட்டு அவனை சண்டை போட்டுட்டு எங்க இருந்து ஃபர்ஸ்ட் மனமேடைக்கு போ அப்படின்ட்டு திட்டி அனுப்பி விடுறா. இது எல்லாத்தையுமே இந்த ஆன்லோ பொண்ணு இருப்பாள், அதான் ஹீரோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு பாத்துட்டா அந்த பொண்ணு இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணம். ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்ண மாட்டான், அதாவது ஹீரோயினை லவ் பண்ண மாட்டான் அப்படின்றதுக்காக தான். ஆனா இப்ப ஹீரோவே சொல்லிட்டான்ல, நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்ட்டு, அதனால இவளுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக உடனே ஹீரோட அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அந்த அங்கிளுக்கு கால் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அப்பாவோட நம்பரை எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே மேரேஜ் நடந்து முடிஞ்சிடுது. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான், அவகிட்ட முன்னாடி சொல்ல முடியலேன்ட்டு. மேரேஜ் முடிஞ்சிட்ட அப்புறம் இந்த பொண்ணு போயிட்டு ஹீரோயின் கிட்ட எப்படியாச்சும் ஏமாத்தி சைன் வாங்க பாக்குறா. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோயினோட அப்பாவும் ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. அவகிட்ட போயிட்டு, இந்த மாதிரி சைன் பண்ணாத, அவ உங்ககிட்ட இந்த மாதிரி பழகனதுக்கு காரணமே அந்த சொத்து தான் அப்படின்ட்டு சொல்றாரு. இதை கேட்டோன்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காகப்பா அவங்க அப்பா எனக்கு சொத்து எழுதி வைக்கணும் அப்படின்ட்டு கேக்குறா. அப்ப ஹீரோட அப்பாவோட அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அவருமே வந்துடுறாரு. அவர் வந்து, உண்மைதாமா இந்த மாதிரி 4 கோடி ரூபாய் சொத்து அவர் உனக்காக எழுதி வச்சிருக்காரு அப்படின்ட்டு அந்த உயில காட்டினோன்னு ஹீரோனுக்கு சமய ஷாக் ஆகுது. இது உண்மையா அப்படின்ட்டு கேக்குறா. இதை கேட்டு ஹீரோக்கு என்னதான் சொல்றதுன்னே தெரியல, கோணி குறிக்க அப்படியே கீழே தலைய குனிஞ்சு நிக்கிறான். ஹீரோயின் மறுபடியும் சொல்லுங்க இது உண்மையா உண்மையா அப்படின்ட்டு கண்ணெல்லாம் கலங்கி கேக்க. அதுக்கு இந்த ஹீரோட தங்கச்சி இருப்பாள், அவ ஆமா உண்மைதான், இல்லனா பின்ன உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என்னோட அண்ணன் லவ் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு பயங்கரமா அழுக்கு வருது. ஹீரோ நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு அவனோட தங்கச்சியை மிரட்ட. இப்ப ஹீரோயின், ஆமா கரெக்ட் தான், நான் கூட இதை கொஞ்சம் கூட யோசிக்கல இல்ல, கரெக்ட் தான், நீங்க எதுக்காக வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இல்ல நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி இன்டென்ஷன்ல உங்ககிட்ட பழகினது என்னவோ உண்மைதான், ஆனா அதுக்கப்புறம் உண்மையாவே நான் உன்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். இதை ஹீரோயின் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்கிறா. இல்ல நான் இன்னும் அதுல சைன் பண்ணாம இருக்கேன், இதுக்காக தானே நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுறீங்க, இதுக்கு மேலாம் நீங்க இந்த மாதிரி நடிக்க தேவையில்ல அப்படின்ட்டு போயிட்டு அதுல சைன் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாம ஹீரோ அவளுக்கு அந்த மேரேஜ் ரிங்க போட்டு விட்டான்ல, அதையும் கழட்டி முகத்துல
சொல்லி அடிச்சுட்டு அங்கிருந்து போக பார்க்க ஆனா ஹீரோ விட மாட்டேங்கிறான். இல்லை நீ இங்கிருந்து போகக்கூடாது, நீ என்னோட மனைவி ஆகிட்ட, அதனால நான் உன்னை இங்கிருந்து போக விட மாட்டேன் அப்படின்ட்டு வலிச்சு பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். எனக்கு உன்ன மாதிரி ஒரு மனுஷன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் கிடையாது, நான் உன்னோட பொண்டாட்டி என்னைக்குமே கிடையாது அப்படின்ட்டு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். இப்ப ஹீரோன்னு ஒரு இடத்துல போயிட்டு பயங்கரமா உட்கார்ந்து அழுகுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது, அவளோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஹீரோ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஹீரோயினை அங்கிருந்து தூக்கிட்டு போக ட்ரை பண்றான். ஹீரோயின் வரமாட்டேன் அப்படின்ட்டு அடம்பிடிக்கிறா. அதுக்கு ஹீரோ உன்னை தூக்கிட்டு போறதுக்கான எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்கு, ஏன்னா நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றான். இதை கேட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டா. நான் ஒன்னும் உன்னோட ஒய்ஃபு கிடையாது, என்னைக்குமே நான் உன்ன லவ் பண்ணவே மாட்டேன், உன் அடியோட வெறுக்கிறேன் அப்படின்றா. அதுக்கு ஹீரோ நீ என்ன வெறுத்தாலும் சரி, நீ என்ன நேசிக்கலனா கூட எனக்கு பரவாயில்ல, ஆனா நான் நினைச்சது எப்பயுமே எனக்கு கிடைச்சே தீரணும், நீ என்னோட மனைவியா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ண. இதை பார்த்த ஹீரோயின் நான் வரேன் ஆனா உன்னோட மனைவியா கிடையாது, கண்டிப்பா அங்க வந்த கொஞ்ச நாட்களிலேயே நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுவேன், நீ என்ன பார்த்துட்டே இரு அப்படின்ட்டு சவால் விட்டுட்டு தான் ஹீரோட வீட்டுக்கு கிளம்பி போறா. அங்க போன உடனே ஹீரோட தங்கச்சி ஹீரோ கிட்ட சண்டை போடுறா, எதுக்காக நான் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த அப்படின்ட்டு. ஆனா ஹீரோயின் அவளை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு மனுஷன் அந்த வீட்டுல இருக்கா அப்படின்றத கூட அவ கொஞ்சம் கூட மதிக்கல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த வீட்டுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்றானா, வேணும்னே ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அநியாயத்துக்கு செலவு பண்ணிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு ஹீரோயின் குடிச்சிட்டு ரெண்டு பசங்களோட எல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுட்டா. இதை பார்த்தோன்னே ஹீரோ செமைய டென்ஷன் ஆகி அந்த ரெண்டு பசங்களையும் அழிச்சு துரத்திட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அவளோட முகத்திலேயே தண்ணி அடிச்சு நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்ட்டு சண்டை போடுறான். அதுக்கு ஹீரோயின் அழுத்துட்டேன், உன்னால்தான் நான் இந்த மாதிரி மாறிட்டேன், உன்னால்தான் நான் இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கோவம் வருது, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றா. இது கேட்டு ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இப்ப உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், அதை நான் கொடுத்துட்டா நீ சந்தோஷமா இருப்பியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினுமே கண்டிப்பா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு சொல்றா. சரி நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்களிலேயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுது. இப்ப அந்த சிவில் அஃபேர்ஸ் பீரோல இருந்து ரெண்டு பேருமே வெளியே வரும்போது தூரத்துல நம்ம ஹீரோயினோட அப்பா நிக்கிறாரு. அவருக்கு ஹீரோவை பார்த்தோன்னே சமய கடுப்பாகுது, என்னோட பொண்ணோட சந்தோஷத்தையே அழிச்சிட்டல, இதுக்கு மேல கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அங்கிருந்து ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு வந்து ஹீரோ மேல ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டு ஹீரோ ஹாஸ்பிட்டல் சேர்த்துறா. பட் ரொம்ப அடியெல்லாம் கிடையாது, காலில் மட்டும் தான் அடிபட்டு இருக்கு போல. ஹீரோ இப்ப ஹீரோட தங்கச்சி இருக்கால, அவ எப்படியாச்சும் ஹீரோயினோட அப்பா மேல கேஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒத்த கால நிக்கிறா. ஆனா ஹீரோ வேணான்னு சொல்லிடுறான். அதுக்கு பதில அவன் போடுற கண்டிஷன் என்னன்னா, எப்பயுமே நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான், ப்ராமிஸும் பண்ண சொல்றான். இதை கேட்டு ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, சரி ஓகே அப்படின்ட்டு ஒத்துக்கிறா. இதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோட தங்கச்சி, ஹீரோட அப்பாவோட அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயினோட அப்பா, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே கூட்டு வச்சு பேசுறான். எல்லாருக்கும் முன்னாடியும் நான் வந்து இதுக்கு முன்னாடி அப்படி நடந்துகிட்டது என்னமோ உண்மைதான், ஆனா இதுக்கு மேல அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், நான் அவகிட்ட வாங்கின சொத்து எல்லாமே அவளுக்கே ரிட்டர்ன் தரேன், அவ வந்து என்னோட பொண்டாட்டியா லாஸ்ட் வரைக்கும் என் கூட இருக்கணும், நான் அவ கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்ல. இப்ப கூட ஹீரோயினோட அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இல்ல என்னோட பொண்ணு கண்டிப்பா உன் கூட எல்லாம் வாழ மாட்டா அப்படின்ட்டு சண்டை போடுறாரு. என்னப்பா ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கோவப்படுறீங்க அவர மேல அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும் போதுதான் இப்ப ஒரு சில விஷயத்த இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோட அப்பா கூட அஃபேர்ல இருந்தாங்களாம், ஹீரோட அம்மா கூட ஒரு டைம் சொல்லியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி உங்க அப்பா ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்தாரு அப்படின்ட்டு. அது ஹீரோயினோட அம்மா தான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் கார்ல போகும்போது தான் ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோயினோட அம்மா இறந்து போயிருக்காங்க, அவர் மட்டும் தான் உயிர் பழிச்சிருக்காரு, அதுக்காக தான் உன் பேர்ல இந்த மாதிரி 4 கோடி ரூபாய் சொத்தை எழுதி வச்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்றாரு. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. இதுக்கு மேல எப்படி ஹீரோ கூட அவ சேர்ந்து வாழ்வா? அதனால இல்ல, நீங்களும் நாங்களும் எப்பயுமே ஒன்னாக முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போக. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அவன் நினைவுக்கு வரத்துக்கே கொஞ்ச நேரம் ஆகுது. இப்ப அப்படி கொஞ்ச நாட்கள் போக ஹீரோ கம்பெனில தானே ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அந்த ஹோட்டல்ல அங்கிருந்து வெளியே போயிட்டா. அதுக்கப்புறம் இவன் ஒரு பார்ட் டைமா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டே படிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு டிசைனர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசை, டிசைனிங் படிச்சுட்டு இருக்கா. அதுக்கு ஏற்பாடு பண்ணது கூட நம்ம ஹீரோ தான், ஹீரோயினுக்கு தெரியாம இன்டெரக்டா ஹீரோயின் கேள் பண்ணிருப்பான். இப்படி ஒரு நாள் ரோட்ல ஹீரோயின் நடந்து போகும்போது அவங்க அப்பா மறுபடியும் சில பேர் துரத்திட்டு வராங்க. ஹீரோயின் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு ஓடுறாரு. இருந்தாலும் அந்த ஆட்கள் வழி மறிச்சிட்டாங்க. இப்ப ஹீரோயின் குத்த வர இந்த மாதிரி சமயத்துல ஹீரோ குறுக்க வந்துடுறான். அவனுக்கு அடிபட்டுடுது. ஹீரோயின் பயங்கரமா அழுகுறா, என்னாச்சு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு. இப்ப ஹீரோ கீழே விழுந்துட்டான். அவகிட்ட கேக்குறான், இந்த மாதிரி நான் உயிர் பொழிச்சு வந்துட்டேன்னா என் கூட சேர்ந்து வாழ்வியா அப்படின்ட்டு ஹீரோயின் பயங்கரமா தேம்பி தேம்பி அழுகுறா. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்திடுவேன் அப்படின்ட்டு ஹீரோ வாக் பண்ணிட்டால. ஆனா ஹீரோ வந்து சிரிக்கிறான். இது எல்லாமே அவனோட ட்ராப் தான், ஏன்னா அவனால ஹீரோயினை பிரிஞ்சு இருக்கவே முடியல, அதுக்காக எப்படியாச்சும் ஹீரோயினை அவனுக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருப்பான். இப்ப அவன் சிரிக்கிறான். இது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியல, இவ பாட்டுக்கு பாவம் அழுதுட்டு இருக்கா. இதுக்கு மேல என்ன, ஹீரோ ஹீரோ
ஃப்ரெண்ட் கண்டிப்பாக ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு எண்டிங்கோட இந்த ட்ராமா முடிஞ்சு போயிடுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து சீக்கிரமாவே சந்திக்கிறேன். பாய் பாய்.